நம்ம மொலாரிட்டி மொலாரிட்டி நார்மாலிட்டி டெஃபினேஷன்லாம் பார்த்தோம். மொலாரிட்டி இஸ் ஜென்ரலி ரெப்ரசன்டட் ஆஸ் கேபிட்டல் எம். மொலாரிட்டி இஸ் ஜென்ரலாக ரெப்ரசன்டட் ஆஸ் கேபிட்டல் எம். ஸோ இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். கேபிட்டல் எம் போட்டால் MOLARITY, ஸ்மால் எம் போட்டால் மொலாலிட்டி MOLALITY, கேபிட்டல் என்னு போட்டால் நார்மாலிட்டி கேபிட்டல் என்னு போட்டால் நார்மாலிட்டி எக்ஸ்னு போட்டால் மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸ்னு போட்டால் மோல் ஃப்ராக்ஷன் எஃப் கேபிட்டல் எஃப்னு போட்டால் ஃபார்மாலிட்டி. இதெல்லாம் ஞாபகம் கொஞ்சம் ப்ரீஃபாக இந்த டேர்ம்ஸை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து மொலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன் இன் விச் 5.6 கிராம் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் தே ஆர் ப்ரெசன்ட் இன் இட் இஸ் ப்ரெசன்ட் இல்லை கிராம்ஸ் ஆஃப் கிராம்ஸ்னா ஆர் ப்ரெசன்ட் 5.6 கிராம்ஸ் ஆஃப் KOH ஆர் ப்ரெசன்ட் இன் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்கு 500 ml ஆஃப் த சொல்யூஷன் 1 liter ஆஃப் த சொல்யூஷன் ஒவ்வொன்றிலையும் வி ஹவ் டு ஃபைண்ட் த மொலாரிட்டி. ஸோ த மொலாரிட்டி வேல்யூஸ் ஆர் வேணும்னா போட்டுக்கலாம். த மொலாரிட்டி வேல்யூஸ் ஆர் டேஷ் அண்ட் டேஷ்னு வச்சுக்கோ டேஷ் அண்ட் டேஷ். இப்போ மொலாரிட்டினா நம்ம என்ன பார்த்தோம் மோல்ஸ் பர் லிட்டர். மோல்ஸ் பர் லிட்டர்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் ப்ரெசன்ட் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன். இது வந்து டெஃபனிஷன். ஆக்சுவலாக மொலாரிட்டி கால்குலேஷன் நம்பர் ஆஃப் ஏற்கனவே மோல்ஸ் படுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் பை மாலிகுலர் வெயிட் வெயிட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ மோல்ஸுக்கு பதிலாக வெயிட் பை மாலிகுலர் வெயிட் அண்ட் போட்டுறணும். பர் லிட்டர்னா அது எத்தனை லிட்டரில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் 1 லிட்டருக்கு மாற்றணும். அப்போ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை லிட்டரில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்டு 1 by volume of the solution in liters that gives the molarity value. இது டெஃபனேஷன்லேருந்து வரக்கூடிய கால்குலேஷன். இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் சப்டிவிஷன் ஏக்கு வந்து வெயிட் ஆஃப் ஸோ இதில் வந்து சொல்யூட் என்னது KOH சால்வெண்ட் வந்து வாட்டர் அக்வஸ் KOH தான் போட்டிருக்கு. ஸோ இப்படி தான் போட்டிருக்கு 500 ml ஆஃப் சொல்யூஷன் போட்டிருக்கு. So, weight of the solute is 5.6 gram. இங்கே வந்து இது ரெண்டுமே சொல்யூட்டுக்கு தான் மறந்துடக்கூடாது. டபிள்யூவும் சொல்யூட்டுக்கு தான் எம்மும் சொல்யூட்டுக்கு தான். ஆனால் வி வந்து சொல்யூஷனுக்கு டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் KOH இன்டூ 1 by 500 ml போட்டிருக்கு. எம்எல் லிட்டரா மாத்தணும். 1000 ml 1 liter. அப்ப 1 ml 1 by 1000 liter. 500 ml 500 by 1000 liter அதாவது 1.5 liter 0.5 liter போடணும். 1 by 0.5. அடுத்தது மாலிகுலர் வெயிட் ஆஃப் KOH கண்டுபிடிக்கணுமே. மாலிகுலர் வெயிட் ஆஃப் KOH ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் தட் ஆஃப் ஹைட்ரஜன். பொட்டாசியத்துக்கு 39, ஆக்சிஜனுக்கு 16 அட்டாமிக் வெயிட், ஹைட்ரஜனுக்கு 1. 39, 16, 55. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணால் 5.6 டிவைடட் பை 56 இன்டு 1 by 0.5. இப்போ இதுக்கும் இதுக்கும் அடித்தா 10. ஸோ 1 இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1 by 0.5 ரிட்டர்னா 5. 1 by 5 ஈக்குவல் டு 0.2 molar. 1 by 5 ஈக்குவல் டு 0.2 molar. ஃபஸ்ட் சப்டிவிஷனில் வேல்யூ வந்து 0.2 molar. செகண்ட் சப்டிவிஷனுக்கு இதே மாதிரி பார்த்தோம். இதே மெத்தட் தான், ஒரே ஃபார்முலா தான். அது இன்னும் ஈஸி. இப்போ மொலாரிட்டி ஈக்குவல் இது வந்து ஃபஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனுக்கு W by M for the solute into 1 by V for the solution. இது வந்து லிட்டர்ல இருக்கணும், மறந்துடக்கூடாது. தட் இஸ் டு பி நோட்டட். இங்கேயும் அதே 5.6 கிராம் தான் இருக்கு. 5.6 கிராம் தான் இருக்கு. மாலிகுலர் வெயிட் 56 தான், அதுல ஒண்ணு மாறாது. ஆனால் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கிவன் ஆஸ் 1 liter.
இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இது செகண்ட் சப்டிவிஷன். ஸோ 1/1. ஸோ பாயிண்ட், இது ஜஸ்ட் 0.1. ஸோ 0.1 மோலார். ஃபர்ஸ்ட் கேஸில் கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.2 மோலார், செகண்ட் கேஸில் கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.1 மோலார். ஸோ மொலாரிட்டி, மொலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா வெயிட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட் இன்டு 1/ வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் எக்ஸ்பிரஸ்ட் இன் லிட்டர்ஸ். லிட்டருக்கு மாற்றிக்கணும், என்ன யூனிட்டாக இருந்தாலும் லிட்டருக்கு மாற்றிட்டு கால்குலேட் பண்ணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் 0.2 m, செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் 0.1 m. நவ் த டவுட் கிளாரிஃபிகேஷன் சார், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஏவோட டபுள் த இது வால்யூம் தான் பி இல்லையா, அதாவது 500 ml ஆர் 1000 ml இல்லையா செகண்ட் இது. ஆமாம். ஸோ இன் தட் கேஸ் இஃப் இஸ் மல்டிப்ளை பை இன்டு 2 த ஆன்சர் ஆஃப் தட் 0.4 வரணுமா? வரணும், ஆக்சுவலாக வராது. வராது, ஞாபகம். இப்போ இந்த சொல்யூ, இப்போ ஒரே மெத்தட் தான். இப்போ சொல்யூஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டைல்யூட் ஆகிட்டு தான் போகுது. முதல்ல ஒரு பாலில் கொஞ்சம் பால் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் பால் தண்ணியை ஊற்றிட்டோம்னா பால் திக்காக இருக்குமா? பால் டைல்யூட்டாக தான் ஆகிட்டு போகுது. ஆனால் அதே மாதிரி இது முதல்ல வந்து 1.5 லிட்டர் இருக்குது, முதல்ல 1.5 லிட்டரில் தான் சொல்யூஷன் இருக்குது. 1.5 லிட்டர் இப்போ 1 லிட்டராக மாறிடுச்சு. இப்போ 1.5 லிட்டர் 1 லிட்டராக மாற்றினா இன்னொரு 1.5 லிட்டர் ஊற்றிருக்கோம், இன்னொரு 1.5 லிட்டர் சால்வெண்ட்டை ஊற்றிருக்கோம். சொல்யூட் கண்டென்ட் மாறவே இல்லை. சேம் சொல்யூட் கண்டென்ட்டு ஃபஸ்ட்டு கேஸில் 1.5 லிட்டரில் இருக்கு, 5.6 கிராம் கேவகச்சு 1.5 லிட்டர் சொல்யூஷனில் இருக்கு. இங்கே வந்து 5.6 கிராம் கேவகச்சு 1 லிட்டர் சொல்யூஷனில் இருக்கு. ஸோ சொல்யூட்டோட அமௌண்ட்டை மாற்றவே இல்லை, சால்வெண்ட்டோட அமௌண்ட்டை மாற்றினா டைலூட் தான் ஆகும். சொல்யூட்டோட அமௌண்ட்டை கூட்டினோம்னா கான்சன்ட்ரேட் ஆகலாம். இப்போ 5.2 அல்ல, அதே மாதிரி தான் மாற்றி வச்சுக்கணும். ஆ, வந்திருக்கணும், கான்சன்ட்ரேட்டட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தட் இஸ் பாயிண்ட் 0.2 மோலார்னா மோர் கான்சன்ட்ரேட்டட், 0.1 மோலார்னா லெஸ் கான்சன்ட்ரேட்டட். ஒரு சொல்யூஷன்ல ஒரு சொல்யூஷன்ல மோர் அண்ட் மோர் சொல்யூட்டை போட்டு கரைக்கணும், அது இம்பார்ட்டன்ட். சும்மா சொல்யூட்டை போட்டால் போதாது, சொல்யூட் போட்டு அப்படியே போதாது இருக்க கூடாது. நம்ம ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம், சாச்சுரேட்டட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். போட்ட சொல்யூட்டை நல்லா கலக்கினா அது ஃபுல்லாக கிளியரா டிசால்வ் ஆயிரணும், டிசால்வ் ஆயிடுத்துனா அதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். என்ன தெரியுதுன்னா, இது கணக்கோட நோக்கமே என்னன்னா சால்வெண்ட் அமௌண்ட கூட்ட கூட்ட சொல்யூஷன் பிகம்ஸ் டைலூட் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் ஒரே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 மோலார்ல இன்னொரு 1.5 லிட்டர் சால்வெண்ட் ஆட் பண்ணா 0.1 மோலார், இன்னொரு 1.5 லிட்டர் மாறினா 0.5 மோலார மாறிடும். ஸோ அது பிகம்ஸ் டைலூட் இஃப் யூ கோ ஆன் ஆடிங் சால்வெண்ட். இஃப் யூ கோ ஆன் ஆடிங் சொல்யூட் அண்ட் செக் இட் வெல், கான்சன்ட்ரேஷன் வில் இன்க்ரீஸ். தட் இஸ் டு பி நோட்டட். இப்போ மொலாரிட்டி பார்த்தோம், மோல் ஃப்ராக்ஷன்ல ஒரு சம் 2.82 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், 2.82 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் தே ஆர் டிசால்வ் இன் 30 grams of water, 30 grams of 2.82 grams, roughly 3 grams of glucose, roughly da ana correct value da ponnu. 2.82 grams of glucose are dissolved in 30 grams of water. Calculate the x na mole fraction, word la mole fraction na kuduthirukke, inge brief a x nu potturken. Calculate the mole fraction of water and mole fraction of glucose in the solution. Modalla mole fraction, x na mole fraction, n na number of moles. மோல் ஃப்ராக்ஷன் டெஃபினேஷன் எழுதிக்கணும். எக்ஸ் எக்ஸ் H2O. இப்போ குளுக்கோஸ் சொல்யூஷன்னா அதில் ரெண்டு காம்பனன்ட் இருக்கு, குளுக்கோஸ்ங்கிறது ஒரு காம்பனன்ட்டு, வாட்டருங்கிறது ஒரு காம்பனன்ட்டு.
XH2O வேணும்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். அதே மாதிரி குளுக்கோஸோட மோல் ஃபிராக்ஷன் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் டிவைடட் பை இதே இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு நம்ம வெயிட் பை மாலிகுலர் வெயிட்னு பார்த்துருக்கோம். அப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர்னு நமக்கு தெரிஞ்சாகணும், மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸும் தெரிஞ்சாகணும். குளுக்கோஸுக்கு ஃபார்முலா C6H12O6. வாட்டருக்கு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்னு போட்டு ஈரோன் ரெண்டு, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 16 ரெண்டு 18 நமக்கு தெரியும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். 6 கார்பன் இருக்கு, 6 × 12 12 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 6 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 6 × 12 = 72, 72 × 12 = 84, 84 + 96 84 × 90 = 90, 90 = 180. ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் 180. மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் இஸ் 180. இது இதே மெத்தடில் போடணும். இப்போ NH2O வேணும்னா வெயிட் ஆஃப் H2O டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் H2O. அதே மாதிரி வெயிட் ஆஃப் H2O டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் H2O பிளஸ் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ். இதுதான் மெத்தடு. இதே மாதிரி அதுக்கும் நம்ம போடலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக. இது ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மோல் ஃப்ராக்ஷன், சம் ஆஃப் த மோல் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் யூனிட்டி, அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுட்டுக்கணும். ஏன்னா மோல் ஃப்ராக்ஷன்ங்கிறது ப்ராபபிலிட்டி மாதிரி, ஒரு நம்பர், திஸ் அ நம்பர் லையிங் பிட்வீன் 0 and 1. மோல் ஃப்ராக்ஷன் 0னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், மோல் ஃப்ராக்ஷன் 1னா அது பியூர் காம்பனண்ட்னு அர்த்தம். மிக்சர் இருந்தாலே மோல் ஃப்ராக்ஷன் ரெண்டு காம்பனண்ட்டுக்கு வேற வேற வரும். ஸோ சம் ஆஃப் தி மோல் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் 1. இல்லைங்க சம்னா சிக்மான்னு நம்ம போடுவோம்ல, அதே தான் சம். இது ஈஸியாக ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு இன்னொன்னா சப்ட்ராக்ஷன்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அது இப்படியும் போடலாம், டைரக்ட் மெத்தடும் போடலாம். பார்ப்போம் ஒவ்வொரு இதாக பார்ப்போம். இப்போ வெயிட் ஆஃப், இப்போ சப்ஸ்ட்ரேட் பண்ணுவோம். வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு? வெயிட் ஆஃப் வாட்டர் 30 grams ஆஃப் வாட்டர். 30 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் 18 டிவைடட் பை 30/18 பிளஸ் வெயிட் ஆஃப் குளுக்கோஸ் 2.82 / 180. 2.82 / 180. ஸோ இது வந்து 1.67. 5 × 3 = 30, 3 × 6 = 18. 5/3 = 1.67. ஸோ 1.67 டிவைடட் பை 1.67 பிளஸ் இது வேல்யூ 1.67 பிளஸ் 0.16 இந்த வேல்யூ 2.82 / 0.16 இதை போட்டோம்னா 1.67 / 1.686. நம்ம லாக்லேயோ ரெண்டு மெத்தட்லேயோ போட்டு தான் ஆகணும். கால்குலேட்டர் நாட் அலோடு, லாக் வச்சு போட்டாலும் போடலாம், லாக் வச்சு போடுறது தான் பெட்டர். போட்டோம்னா கிட்டத்தட்ட ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இது ஃபுல்லத்தையும் மூணால் பிரிக்கணும், 100, 1000 பிரிக்கணும்னா 1670 / 1686. கரெக்ட், ஆல்மோஸ்ட் ஒன்று கிடையாது. ஸோ எழுதிடக்கூடாது. ஆக்சுவல் வேல்யூ 0.99, 1686. இது வந்து 0.99. அதாவது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் 0.99. இதே மெத்தட்ல இதுக்கு போடலாம். இதுக்கு மேல என்ன பண்ணணும்? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ்னா 2.82 / 180. அதான் நியூமரேட்டர்ல வரும், டினாமினேட்டர்ல அதே தான் வரும். அப்படி மெத்தட் போட்டாலும் அல்லது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப், அடுத்தது மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஈக்குவல் டு 1 - மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர். இதுல இட் இஸ் அ பைனரி சிஸ்டம், குளுக்கோஸும் வாட்டர் தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ 1 - வாட்டர், தட் இஸ் 1 - 0.99 = 0.01. ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் 0.01. ஸோ திஸ் ஃபினிஷ். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்கணும், மோல் ஃபிராக்ஷனை கண்டுபிடி, மோல் ஃபிராக்ஷனை கண்டுபிடினா
மோல் ஃப்ராக்ஷனை வச்சு தான் பின்னாடி ரவுல்ஸ்லாம் ஹென்ரிஸ்லாம் எல்லாமே வரப்போகுது. அதனால் அந்த மோல் ஃப்ராக்ஷன் நார்மாலிட்டி மொலாரிட்டிலலாம் கொஞ்சம் தரவாக இருக்கணும். டு பி நோட்டட். இப்போ வெயிட் வால்யூம் பர்சன்ட்டை பற்றி எல்லாம் பார்த்தோம். அதில் ஒரு சம் மோல் ஃப்ராக்ஷன் பார்த்துருக்கோம், மொலாரிட்டி பார்த்துருக்கோம். அடுத்து வெயிட் வால்யூம் பர்சன்டேஜில் ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட்டு கழும்பு இதெல்லாம் சொல்கிறோம், சொல்யூஷனாகவே இருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு பேண்டேஜ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. அந்த சொல்யூஷனுக்கு பேர், அதில் அயோடின் கண்டென்ட் இருக்கும். இந்த அயோ அந்த அதில் உள்ள மருந்து பேர் அயோடோ போவிடோ. தி ஆன்டிசெப்டிக் அயோடோ போவிடோன் கண்டைன்ஸ் 10% weight by volume. So, weight by volume percent of iodopoidone. அதில் வந்து ஆன்டிசெப்டிக் இருக்கிறது 10% weight by volume தான் இருக்கு. அப்போ கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் அயோடோபோயிடோன் ஆன்டிசெப்டிக் ப்ரெசன்ட் இன் த டோஸ் ஆஃப் 1.5 ml. கொஞ்சம் ஒரு இந்த கிளாத்தை வச்சு, சர்ஜிக்கல் காட்டன் கிளாத்தை வச்சு ஒத்தி எடுத்தாங்கன்னா 1 ml 2 ml தான் வரும் புண்ணுக்கு. அதனால அதை போட்டிருக்காங்க. ஸோ 1.5 ml டோஸில் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல வெயிட் பை வால்யூம் பர்சன்ட்னா என்னன்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன மீனிங்னா, 100 ml ஆஃப் த சொல்யூஷன் கண்டைன்ஸ் எக்ஸ் கிராம்ஸ். வெயிட் பை வால்யூம் பர்சன்ட்ன்னு சொன்னால் 100, டினாமினேட்டரில் வால்யூம் இருக்கு, 100%ங்கிறதுனால 100. ஸோ வால்யூம்னா ml. 100 ml ஆஃப் த சொல்யூஷன் கண்டைன்ஸ் எத்தனை கொடுத்துருக்கோ அத்தனை பர்சன்டேஜ். இங்கே வெயிட் பர்சன்டேஜ் 10% கொடுத்துருக்கு. அப்போ அயோடோபோவிடோன் ஆன்டிசெப்டிக் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குன்னா, 100 ml ஆஃப் த சொல்யூஷனில் 10 grams இருக்கும். 100 ml ஆஃப் த சொல்யூஷனில் 10 grams இருக்கும். Which one? Yes, மேல என்ன கொடுத்துருக்கு? weight. weight அதனால 10 grams in 100. ஸோ எல்லாமே 3% நம்ம பார்த்துருக்கோம். வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ், வால்யூம் பை வால்யூம் பர்சன்டேஜ், வெயிட் பை வெயிட் பர்சன்டேஜ், மூணுமே இருக்கும். ஸோ சொல்யூட்டை வந்து வெயிட்லையும் சொல்லலாம், வால்யூம்லையும், லிக்விடை வெயிட்லையும் சொல்லலாம், வால்யூம்லையும் சொல்லலாம். ஒரு தண்ணி கொஞ்சம் இதில் தண்ணி இருந்தால் நம்ம நல்லெண்ணெய் 1 kg நல்லெண்ணெய் ஊற்றுறான், 1 liter நல்லெண்ணெய் ஊற்றுறான். ஸோ லிக்விட்ஸ் கேன் பி ப்ரெசன்ட் இன் எக்ஸ்பிரஸ்ட் இன் வெயிட் அண்ட் வால்யூம் சொல்லலாம். அதனால் மேலே வெயிட் தான். ஸோ வெயிட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தாலே மீனிங்கை நம்ம எடுத்துக்கணும். வெயிட் பை வால்யூம்னா டினாமினேட்டருக்கு பர்சன்ட்டுங்கிறதுனால 100. டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்கோ அதோட யூனிட் சிஜிஎஸ் யூனிட், எஸ்ஐ யூனிட் கிடையாது. ஏமா லிட்டர்லாம் போடக்கூடாது, 100 liter போடக்கூடாது, 100 ml. 100 ml ஆஃப் தி சொல்யூஷன் கண்டைன்ஸ் நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்கு? W கிராம்ஸ், ஸோ மெனி கிராம்ஸ். அப்ப 100 ml ஆஃப் த சொல்யூஷன் கண்டைன்ஸ், 100 ml ஆஃப் த ஆன்டிசெப்டிக் கண்டைன்ஸ் 10 grams அர்த்தம். அப்ப கேள்வி கேட்டுக்கிறது, இந்த டோஸ் ஆஃப் 1.5 ml முதல்ல 1 ml க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 1 ml ஆஃப் சொல்யூஷன் வில் 100 ml 10 gramனா 1 ml 10/100 gram. 1 ml 10/100 gram. 1 ml 10/100 gram ஆக்சுவல் டோசேஜ் 1.5 ml 10/100 into 0.5. இதுக்கு கழிச்சா 0.15 gram. ஸோ த ஆன்டிசெப்டிக் ப்ரெசன்ட் இன் த டோஸ் ஆஃப் 1.5 ml இஸ் ஆன்டிசெப்டிக் கண்டென்ட் இஸ் ஒன்லி 1.15 gram. இதுக்கு பேர் தான் வெயிட். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன் வரும். இந்த டூத்பேஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து மொலாரிட்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. டூத்பேஸ்ட் நம்ம எடுத்துக்கிறதே காலம்பரை கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம். ஷாம்பு உத்துணுண்டு தான் எடுத்துக்கிறோம். அது கிரீம் உத்துணுண்டு, பிரில் கிரீம்னா அது கிரீம் உத்துணுண்டு தான் எடுத்துக்கிறோம். அதில் வந்து 8% வால்யூம் பர்சன்ட்டோ சொன்னா தான் கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ்.
இப்போ பிபிஎம் மோல் ஃபிராக்ஷன் பார்த்தோம், வெயிட் பர் வால்யூம் பர்சன்ட் பார்த்தோம். இப்போ பிபிஎம் ஏ லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் வேயிங் 1.05 கேஜி கண்டைன்ஸ் 5 மில்லிகிராம்ஸ் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன். டிஓன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன், உங்க புக்ல வேர்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்கு டிசால்வ்ட் ஆக்சிஜன், ஆனா ஜென்ரலா டிஓன்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன். சோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் இன் பிபிஎம் எக்ஸ்பிரஸ் த டி சாரி லிட்டர் ஆஃப் சீ வாட்டர் வெயிங் 1.05 கேஜி கண்டைன்ஸ் 5 மில்லிகிராம்ஸ் ஆஃப் டிசால்வ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் த டிஓ வேல்யூ டிசால்வ்ட் ஆக்சிஜன் வால்யூம் இன் பிபிஎம்னு கேட்டிருக்கு. இப்போ பிபிஎம்னா நம்ம என்ன பார்ப்போம், வெயிட் டிவைடட் பை வெயிட், வெயிட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி சொல்யூஷன் இன்டு 10^6. பிபிஎம் ஓட டெஃபினேஷன் மறந்துடக்கூடாது. பிபிஎம் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இன்டு 10^6. ரெண்டு ஒரே யூனிட்ல போடணும், ரெண்டு ஒரே யூனிட்ல போட்டால் தான் ரேஷியோ கேன்சல் ஆகும், இல்லாட்டினா கேன்சல் ஆகாது. இப்போ இப்போ என்ன ஒன்று இருக்கு, வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் நமக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு லிட்டர் ஆஃப் வந்து 1.5 கேஜி சீ வாட்டர் சொல்யூஷன் வெயிட், சீ வாட்டரோட வெயிட் வந்து 1.05 கேஜி, அதை கிராமில் மாற்றிக்குவோம். 1050 கிராம் இதையும் கிராமில் வச்சுக்குவோம். சொல்யூட் வந்து டிசால்வ்ட் ஆக்சிஜன், டிசால்வ்ட் ஆக்சிஜன் தான் சொல்யூட், அது 5 மில்லிகிராம் இருக்குன்னு சொல்கிறான். 5 மில்லிகிராம், 1 மில்லிகிராம்னா 10^-3 கிராம், ரெண்டையுமே கிராமில் எழுதிருக்கும். ஸோ 1 மில்லிகிராமில் இருக்குது, 1 கிலோகிராமில் இருக்குது, ரெண்டையுமே கிராமில் வச்சுட்டு 10^6 போட்டுருவோம். போட்டிங்கன்னா 10^6 இன்ட்டு 10^-3 10^3, 5 × 10^3 5000 டிவைடட் பை 1050. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4.76 பிபிஎம் 4.76 ppm. So dissolved oxygen content is 4.76 ppm. Dissolved oxygen ppm. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது வெயிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப், இது அடிக்கடி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, வேற வேற மெத்தட்ல கேட்பாங்க. டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து வாட்டர்ல, சீ வாட்டர்ல மினிமம் எந்த வாட்டர்லயுமா இருந்தாலும் ஒரு 5 ppm ஆவது இருக்கணும். 5 ppm இருந்தது. இப்போ கொதிச்சு ஆற வச்ச நீர்ல ஃபிஷ் இருக்குமா, இருக்காது, செத்து போய். நீர்ல தான் ஃபிஷ் இருக்கு, ஆனா கொதிச்சு ஆற வச்ச நீர்ல ஃபிஷ் செத்து போயிடும். ஏன்னு சொன்னா கொதிச்சு ஆற வச்ச நீர்ல கொதிச்சுட்டோம்னாலே டிசால்வ்ட் ஆக்சிஜன் எவாபரேட் ஆயிடுச்சு, ஆற வச்சுட்டோம்னா கூலா இருக்கும், ஆனா ஆக்சிஜன் இல்லை, அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லை. அதனாலதான் கொதிச்சு ஆற வச்ச நீர்ல அது செத்து போயிடுது. அது ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்ல இதே உங்க இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேள்வி, ஒய் அடுத்த கேள்வி இது இதுக்கு ரிலேட்டட், அதனால பார்த்துருவோம். ஒய் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அக்வாட்டிக்னா சீல உள்ளது, அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் சர்வைவ் பெட்டர் இன் கோல்டு சீசன் பட் நாட் இன் வார்ம் சீசன். தண்ணிக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கும்போது வின்டர்ல இருக்கும்போது அது ரொம்ப கஷ்டப்படாது, ஆனா சம்மர்ல இருக்கும்போது கஷ்டப்படும், லைட்டா கஷ்டப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா வின்டர்ல இருக்கும்போது டெம்பரேச்சர் குறையுது, இனிமே தான் அதை பார்க்க போறதோட டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். டெம்பரேச்சர் குறையுதுங்கிறதுனால டிசால்வ்ட் ஆக்சிஜன் எஸ்கேப் ஆகாது. சம்மர்ல டெம்பரேச்சர் கூடும், டெம்பரேச்சர் கூடும்னா ஆக்சிஜன் எஸ்கேப் ஆகி போயிடும், ஆக்சிஜன் எஸ்கேப் ஆகி போயிடுச்சுன்னா அவைலபிலிட்டி கிடையாது, அவைலபிலிட்டி கிடையாதுனால அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படும். இது வந்து ஹென்ரிஸ் லாவையும் டிசால்வ்ட் ஆக்சிஜனையும் கம்பைன் பண்ண கேள்வி, இதை இதோட ஆஸ்பெக்ட் இன்னொரு தடவை பார்ப்போம். ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் பிளேஸ் கிரிட்டிக்கல் ரோல் இன் தி டிஃபரெண்ட் ஃபினாமினா. இப்போ அடுத்தது இத்தனை நேரம் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் அது எப்படி கான்சன்ட்ரேஷன் மொலாரிட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து வேற மாதிரி கேள்வி கேட்பாங்க, இத்தனை மோலார் சொல்யூஷனுக்கு எத்தனை கிராம் எடுத்துக்கணும் அதை கண்டுபிடி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைப்ல ஒரு ரெண்டு சம். How are the following solutions prepared from the pure solvent and as well as pure solute? கேட்டு ரெண்டு இது கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1 liter of aqueous 1.5 molar cobalt chloride. Aqueousனா solvent வந்து வாட்டர்னு நமக்கு தெரியும், மொலாரிட்டினா மோல்ஸ் பர் லிட்டர்னு தெரியும், மோல் பர் லிட்டர் அப்படிங்கிறது தெரியும், அது கொடுத்துருக்கு.
So molarity ki formula namakku theriyum. Molarity is the weight by adha weight by molecular weight by volume appdin potru kandupidikanum. Andha method layum podalam. So common logic vachum podalam. Ipa 1 mole of the substance nu na molecular weight of the substance kandupidikanum. Cobalt chloride ku cobalt oda atomic weight 59 roughly plus 2 into chlorine oda atomic weight 35.5. So 71 80 130 cobalt chloride oda molecular weight undu 130. So 130 gram of cobalt chloride 1 liter la karachomna adukku peru 1 molar nu namakku theriyum ena molar idu undu mole per liter thane 130 gram gerudhu 1 mole 130 gram of cobalt chloride 1 liter la karachomna adukku adu concentration undu 1 molar nu theriyum ana namakku vendidhu 1.5 molar 1 molar edhey thirupi edikkanum 1 molar venumna 130 gram 1 liter la karaikkanum 1 liter dhaan inge ketirukku adhey nama potukrom. So ipa namakku vendidhu 1.5 molar appa 1.5 molar venumna 130 into 1.5 in 1 liter adhaavadhu 195 gram per liter 195 gram per liter. So இப்ப நம்ம பார்த்துட்டோம் இந்த எந்த மெத்தட்ல போட்டாலும் இதுதான் வரும். நீங்க W by M into 1 by V equal to molarityன்னு ஒரு ஃபார்முலா ஒவ்வொரு டைமும் அதை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்ல காமன் லாஜிக் வச்சு போட்டாலும் போடலாம் எந்த மெத்தட்ல போட்டாலும் இந்த இதுதான் வரும். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் 1 liter ஆஃப் 1.5 மோலார் கோபால்ட் குளோரைட் 195 கிராம்ஸ் ஆஃப் கோபால்ட் குளோரைட் ஹவ் டு பி டிசால்வ்டு இன் 1 liter ஆஃப் வாட்டர். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இது வந்து ப்ரிப்பரேஷன். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்குன்னா வால்யூம் பர் வால்யூம் ஹவு வில் யூ ப்ரிப்பேர் 500 ml ஆஃப் 6% வால்யூம் பர் வால்யூம் ஆஃப் அக்வஸ் மெத்தனால் சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அக்வஸ்னாலே வாட்டர், மெத்தனால் இங்கே வந்து சால்ட் வந்து சாலிட் கோபால்ட் குளோரைடு, இங்கே வந்து சொல்யூட் வந்து மெத்தனால் அதுவும் லிக்விடு, சொல்யூட்டும் லிக்விடு சால்வெண்ட்டும் லிக்விடு. அப்போ வால்யூம் பர் வால்யூம் அப்படின்னா 6 volumes ஆஃப் சொல்யூட் வில் பி ப்ரெசன்ட் இன் 94 volumes ஆஃப் சால்வெண்ட் 94 volumes ஆஃப் சால்வெண்ட். அப்போதான் நமக்கு 6 volume ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் அ சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பிளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட், 6 volume ஆஃப் சொல்யூட் பிளஸ் 94 volume ஆஃப் சால்வெண்ட். சொல்யூஷன்ல என்னென்ன இருக்கு, ரெண்டுமே இருக்கு, சொல்யூட்டும் இருக்கு சால்வெண்ட்டும் இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கு மீனிங். 6% 6%னா 6/100, 6/100னா 6/6+94. ஸோ ஒவ்வொரு 100 ml ஒவ்வொரு 100 ml சொல்யூஷன் வேணும்னா அதில் 6 ml மெத்தனால் இருக்கணும், 6 ml மெத்தனால் இருக்கணும், பாக்கி 94 ml வாட்டர் இருக்கலாம். ஆனா நமக்கு வேண்டியது 500 ml வேணும். 500 ml வேணும்னா 5 ஆல் பெருக்கணும். 500 ml 100 × 5 = 500, 6 × 5 = 30 ml. ஸோ 30 ml மெத்தனால, இப்போ 500 ml 30 ml தான் எத்தனால் இருக்கு, மெத்தனால் இருக்கு, பாக்கி 470 ml வாட்டர் இருக்கு. ஸோ 470 ml வாட்டரையும் 30 ml மெத்தனாலையும் மிக்ஸ் பண்ணா we will get 6% volume per volume of aqueous methanol solution. இது வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது வரைக்கும் கால்குலேஷன் பார்த்தோம், இப்போ ஹவு வில் யூ ப்ரிப்பேர், கடைசியாக ஒரே ஒரு டைப் ஆஃப் சம், ஹவு ஒன் டைப் ஆஃப் சொல்யூஷன் இஸ் கன்வெர்டட் டு அதர் டைப், அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை இன்னொரு கான்சன்ட்ரேஷனாக மாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வரும், நம்ம அதில் ஒரு சம் பார்ப்போம். இப்போ வால்யூம் ஆஃப் 6 molar NaOH required to prepare 500 ml ஆஃப் 0.25 molar NaOH is -ml அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 6 molar NaOH நம்ம கிட்ட இருக்கு, அதை வந்து 0.25 molaraக மாற்றணும், 0.25 molaraக மாற்றணும். அதுக்கப்புறம்
எத்தனை அதுக்கு எவ்வளவு இதுல எவ்வளவு வால்யூம் எடுத்திருந்தா இதுல 500 ml கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இத வந்து இனிஷியல் ஒரு C1V1 = C2V2 அப்படிங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். C1ங்கிறது கான்சன்ட்ரேஷன், V1ங்கிறது வால்யூம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் வால்யூம், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், ஃபைனல் வால்யூம். சோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 6, வால்யூம் நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 0.25 இன்டு ஃபைனல் வால்யூம் லிட்டரா மாத்திக்கணும். 500 ml 500/1000 லிட்டர் அல்லது 0.5 லிட்டர் அல்லது 6 × V = 0.25 × 0.5 அல்லது 0.125. 6V = 0.125, V = 0.125/6 liter இல்லாட்டினா 1000 ஆல பெருக்கினா நமக்கு ml கிடைக்கும். போட்டோம்னா we will get 21 ml roughly அல்லது 20.83 ml. சோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா volume of 6 molar NaOH required to prepare 500 ml of 0.25 molar NaOH is 20.83 ml. இப்போ இதே சம வந்து வேற மாதிரி இன்னும் பார்ப்போம். volume of 6 molar NaOH required to prepare 500 ml of போட்டிருக்கு. அப்ப முதல்ல உள்ள கான்சன்ட்ரேஷன் 6 molar, எல்லாமே என்ன வச்சு தான், முதல்ல உள்ள கான்சன்ட்ரேஷன் 6 molar இருக்கு. 6 molar நம்ம 0.25 molar மாத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையர் கான்சன்ட்ரேஷனா லோயர் கான்சன்ட்ரேஷனா மாத்தணும், அப்படின்னா டைலூட் பண்ணணும். இப்ப டைலூஷன் ஃபேக்டர் என்னன்னு சொன்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் பை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, சோ இனிஷியல் டைலூஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வச்சு பண்ணணும். 6/0.25 அதான் டைலூஷன் ஃபேக்டர். ஸோ 6/0.25 அதாவது 6/0.25ங்கிறது என்னது 1/4. 0.25ங்கிறது 1/4. 6/1/4 அல்லது 6 × 4 24 times டைலூட் பண்ணணும். 24 times டைலூட் பண்ணணும். அப்ப 24 இப்போ டைலூஷன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டோம். 24 times it has to be diluted. Dilute பண்ண பிறகு 500 ml தான் இருக்கணும். Dilute பண்ண பிறகு 500 ml தான் இருக்கணும். சோ நம்ம இனிஷியலா எவ்வளவு வால்யூம் எடுத்துக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. சார் எது சார் 500 ml ஃபைனல் இருக்கணும், டோட்டல் சல்யூஷன். ஆமா 500 ml தான் இருக்கணும். 500 ml of 0.25 molar னு போட்டுருக்கேன். நம்ம வாட்டர் சேக்கர் டைலூஷன் வாட்டர் வாட்டர் எவ்வளவு ஆட் பண்ண போறோங்கிறது அப்புறம் பாத்துக்குவோம். இது எவ்வளவு இது எவ்வளவு எடுத்துக்கிறோம் தான் கேட்டிருக்காங்க. இல்ல சார், வாட் ஐ அம் ஆஸ்கிங் இஸ் 0.25 மோலார் வந்து 500 ml வாட்டருக்குள்ள இருக்கணும் அப்படிதானே? இல்ல இல்ல, 0.25 மோல் NaOH 500 ml சொல்யூஷனுக்குள்ள இருக்கணும், வாட்டருக்குள்ள இருக்கணும் இல்ல. 0.25 மோல் ஆஃப் மோலார், மோலார்னா என்ன, மோல் பர் லிட்டர். சோ சோடியம் டை ஆக்சைடு வாட்டர், வாட்டர்ல வாட்டர் ஆமா ஆமா வாட்டர் வாட்டர் வால்யூம்னு நம்ம சொல்லக்கூடாது. சால்வெண்ட் வால்யூம் வேற, சொல்யூஷன் வால்யூம் வேற. இப்போ இல்ல குவாண்டிட்டி அதான் மீன். சோ ஃபைனல் சொல்யூஷன் வால்யூம் வந்து 500 ml இருக்கணும். இனிஷியல் வால்யூம் நமக்கு தெரியாது. இனிஷியல் எவ்வளவு வால்யூம் எடுத்து 500 மாத்தணும் அப்படின்னா 24 times டைலூட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். இப்பதான் கண்டுபிடிச்சோம். 24 times டைலூட் பண்ண பிறகு அது 500 ml மாறி இருக்கணும். அப்ப இனிஷியல் வால்யூம் இஸ் 500/24 அல்லது 24 125
124 சோ ஈரார் 12 சைஃபர் 5/6 20.83 ml அதைத்தான் முதல்லையும் பார்த்தோம் 20.83 ml ரெண்டு மெத்தட்ல போடலாம் C1V1 = C2V2 போடலாம் இல்லாட்டினா எப்படி டைலூஷன் பண்ணணும் டைலூஷன் ஃபேக்டரை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு டைலூஷன் ஃபேக்டர் வந்த பிறகு இவ்வளவு எம்எல் வேணும்னா முதல்ல எவ்வளவு எம்எல் எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் தட் இஸ் டு பி நோட்டட் சோ அப்படின்னா என்ன மீனிங் 21 எம்எல் எடுத்து 500 எம்எல் மாத்த 21 எம்எல் ஆஃப் 6 மோலார் எண்ணெய் எடுத்து அதுல பாக்கி 480 எம்எல் கிட்டத்தட்ட 480 எம்எல் 480 எம்எல் வாட்டர் போட்டோம்னா 500 எம்எலா மாறிடும் 500 எம்எலா மாறிடும் ஆனா 6 மோலார்ங்கிறது 0.25 மோலாரா மாறிடும் எனி டவுட் இன் திஸ் இல்ல சார் இப்போ வந்து அதாவது இந்த கடச்சிருக்கிற ஆன்சர் 20.83 எம்எல்ங்கிறது இனிஷியல் சொல்யூஷன் வால்யூம் இனிஷியல் வால்யூம் அதுக்குள்ள 6 மோலார் ஆஃப் எண்ணெய் ஓயிச்சிருந்திருக்கு இருக்கு இருந்திருக்கு அந்த 20.83 எம்எல்ல 6 மோலார் எண்ணெய் ஓயிச்சிருந்திருக்கு பாக்கி 480 எம்எல் வாட்டர் ஆட் பண்ணும்போது 0.25 எம்எல் மாறிடுது 0.25 மோலாரா மாறிடுது சார் காம்ப்ளிகேட்டட்